ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலியல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக். இந்த ஒரு வீடியோவே போதும், ஒரு சூப்பரான பைனாப்பிள் கேக்கை எப்படி அழகாக வீட்டில் செய்கிறதுன்னு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் செய்ய பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர், அதாவது ஒரு சல்லடை வச்சு மாவை ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுனால பேக்கிங் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் ஒரு 3 முட்டையை எடுத்துக்கோங்க. அதை பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு, அதாவது ஸ்டிஃபாக வரும் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு 8-10 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்க போகிறோம். அதாவது ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். அடுத்து இதில் 60 ml எண்ணெய், அதாவது 1/4 கப் அளவுக்கு அன்ஃப்ளேவர், அதாவது எந்த ஒரு வாசனையும் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் மெல்டட் பட்டர், அதாவது உருக்குன வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 tsp அளவுக்கு பைனாப்பிள் எமல்ஷன் சேர்த்துக்கலாம். அதாவது எமல்ஷன் அப்படின்னா, அதாவது பைனாப்பிள் எசன்ஸும் எல்லோ கலரும் ஒரே பாட்டிலில் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் எமல்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது இருந்தால் இது இப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எசன்ஸ் ஒரு 4 drops விட்டுக்கோங்க, எல்லோ கலர் வந்து ஒரு 2 drops அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எமல்ஷன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூடயே இப்போ நம்ம ரெடி பண்ண எக்கு, அதாவது எக் மிக்சரு, அது கூடவே ஒரு 60 ml பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக் மிக்சரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் பாலையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, அடுத்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலும் மாவும் கடைசி வரைக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து ஒரு ஸ்பேக்சுல வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவு பொருளையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு, பாலையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதாவது கேக்கு பேஸுக்கு தேவையான ஒரு பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது உரமாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 kg வேகக்கூடிய கேக் டின்னை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கேக் டின்னை வந்து அலுமினியம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் கலர் ஸ்டீல் அதை விட கேக் டின் வந்து அலுமினியம் வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது அலுமினியம் கேக் டின்னாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை எண்ணெய் மைதாவு போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி பேஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கேக் டின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கோங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில். ஸோ இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 times நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி 3 times வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம 40-45 minutes போல் ஸ்டவ்வில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் கேக் எப்படி பேக் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஓவன் இல்லை ஸ்டவ் 2 எதில் வேணால் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து பேக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஐசிங்க்கு தேவையான பொருள் என்னென்ன, அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுல் வந்து க்ளீனாக இருக்கணும், அதே சமயம் வந்து அது ஜில்லுன்னு இருக்கணும். அதாவது இந்த பவுலை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு விப்க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாரியாக இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் கட்டி இல்லைன்னா ஐஸ் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ஊற்றி வச்சுருக்கா பவுலை வச்சுக்கோங்க. இதனால் வந்து நம்ம விப்பிங் க்ரீமை பீட் பண்ணும்போதோ இல்லை விப்பிங் க்ரீம் வெளியே வச்சுருக்கனாலையோ அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ், இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுலை நம்ம திருப்பினா அந்த க்ரீம் வந்து கீழே வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிஃபாக இதை வந்து பீட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். ஃபஸ்ட் கொஞ்சமான ஸ்பீடில் பீட் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதை வந்து கேப்பிட்டு நல்லா விப் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி பார்க்கலாம். பாருங்கள் பவுலேருந்து க்ரீம் வந்து கீழே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பவுலை திருப்பினா கூட க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுடைய ஐசிங்க்கு தேவையான விப் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மேலே எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குது. இது நல்லா பேக் ஆகிருக்கு. கேக் வந்து நல்லா பேக் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுடு. இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு சைடில் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேக்கை அன்மோல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேக்கை வந்து அன்மோல் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நம்மளுடைய கேக் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 3 கட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேக்கை வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய கேக் பேஸ், அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப் க்ரீமு, 100 ml அளவுக்கு சுகர் சிரப், இது கூடவே பைனாப்பிள் க்ரஷ். இப்போ இது எல்லாம் தான் எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து விப்பிங் க்ரீமை தடவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் பேஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு டூத்பிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி சைடு கார்னர்லாம் நல்லா சோக்கார மாதிரி நல்லா சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக விப் க்ரீம் எடுத்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பைனாப்பிள் க்ரஷ் வந்து ஊற்றிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே திரும்பவும் செகண்ட் லேயர் வச்சுக்கோங்க. செகண்ட் லேயரையும் சேம் டூத்பிக்கை வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சுகர் சிரப்பை ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே திரும்பவும் விப் க்ரீமுக்கு தடவிக்கோங்க. அதுக்கு மேலே பைனாப்பிள் க்ரஷ் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே திரும்பவும் 3rd layer வச்சுக்கோங்க. 3rd layerையும் சேம் அதே மாதிரி டூத்பிக்கை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பை இந்த மாதிரி சோக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பால் இந்த மாதிரி சோக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக க்ரீம் தடவி க்ரம் கோட் பண்ண போகிறோம். அதிகமான க்ரீம் இல்லை, லைட்டாக வந்து இதை கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் க்ரீம் தடவிக்கோங்க. க்ரீமை எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி தடவிட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரம் கோட் பண்ணிட்டோம். மீதி இருக்க க்ரீம் எல்லாத்தையும் ஒரு துணி இல்லைன்னா டிஷ்யூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ இதை 15-20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. இது வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஐசிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு திரும்பவும் ஒரு லேயர் வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைட்லேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐசிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வெறும் டிசைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம டிசைன் கொடுக்க இந்த மாதிரி ஒரு கோம் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சீப்பு மாதிரி லைட்டாக வரி வரியாக வரும். ஸோ இந்த கோமை யூஸ் பண்ணி அழகாக இந்த சைடில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி மேலேயும் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கோமை வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் ஒரு ஸ்டார் நோசல் போட்டுக்கோங்க. ஸ்டார் நோசல் போட்டு விப்பிங் க்ரீமையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி அழகாக ரோஸ் ரோஸாக வரைஞ்சிக்கோங்க. இது ஸ்டார் நோசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக இப்படி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிங்கனாவே ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம், அதாவது இந்த ஓரத்துலலாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் ஜெல்லை வச்சு இந்த சென்டர் பகுதியை கவர் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் ஜெல் எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ பைப்பிங் ஜெல்லை இந்த மாதிரி போர் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சென்டரை அப்ளை பண்ணிட்டோம். இதே பைப்பிங் ஜெல்லை வச்சு இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ட்ராப்ஸ் மாதிரி விட போகிறோம். சேம் இதே மாதிரி சைடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும். அது எண்டில் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பைப்பிங் ஜெல்லை லைட்டாக ட்ராப் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ எல்லா பக்கமுமே பைப்பிங் ஜெல் ட்ராப் பண்ணி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு லீஃப் டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கில் விப் க்ரீம் போட்டு க்ரீன் கலர் கலந்து விப் க்ரீமே எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து எந்த ஒரு நோசல் யூஸ் பண்ணல, நார்மலாக பைப்பிங் பேக்கில் லீஃப் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமே லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி சென்டரை ஒவ்வொரு செடி பழமாக வச்சுக்கோங்க, அதாவது இந்த மாதிரி எல்லா ரோஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இதே ஸ்டார் நோசல் யூஸ் பண்ணி கீழே வந்து பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நடுவுலையும் லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லீஃப் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பால்ஸை வந்து தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் பால்ஸையும் தூவி விட்டு ஒரு ப்ளூ கலர் பெரிய பாலை இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவும் சூப்பரான 1 கிலோ அளவிலான டேஸ்டான பைனாப்பிள் கேக் எப்படி வீட்லேயே சுலபமான முறையில் செய்கிறதுன்னு பார்த்தோம். இதுக்கு மேலேயே நம்ம ரொம்ப மெனக்கட்டு எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல, ஸ்டார் நோஸலை வச்சு அழகாக ஒரு ரவுண்டு போட்டாவே சூப்பராக ஒரு டிசைன் கரைச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு கேக் செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கேக் வெரைட்டி செஞ்சு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் தில்லி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.